வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிபிஐ பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது தொள்ளாயிரத்தி இருபது வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா செம்மலக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதற்கான ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பர்மனண்டான ஜாப் தான் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான போஸ்ட் என்ன கொடுத்துருக்கு இருக்காங்க இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இதற்கு போஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்போ நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் தினமும் வரக்கூடிய எல்லா அரசு வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கூட நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே ப்ரோ தொள்ளாயிரத்து இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதில் எந்த மாதிரியான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஒரு தொள்ளாயிரத்து இருபது வேக்கன்சி இது வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங்கில் ஒரு மூன்று வருடம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும் அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களை பார்மென்ட் வந்து பண்ணிவிடுவாங்க ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபதுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கிறவங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா இதற்கான எக்ஸாம்வேஷன் உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த தொள்ளாயிரத்தி இருபது வேக்கன்சிக்கான இட ஒதுக்கீக்கி அதாவது ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா முந்நூத்தி இருபத்தி மூணு வேகன்சி எஸ் நூத்தி முப்பத்தி எட்டு எஸ்டிக்கு அறுபத்தி ஒன்பது ஓபிசிக்கு இருநூத்தி நாற்பத்தி எட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸா வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம நீங்க வந்து இப்போதான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை படிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது நான் ஸ்டார்ட்டிங்லே சொல்லிடுறேன் அந்த தகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை ஒண்ணாம் தேதிக்குள்ள இருக்கணும் ஓகேங்களா சோ இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு இருபத்தி இருக்கும் செகண்ட் இயர் ஒரு தேர்ட்டி இருக்கும் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா தேர்ட் இயர் உங்களுக்கு உங்களுக்கு முப்பத்தி நான்காயிரம் மந்த் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட் லெவலில் அவங்க வந்து எடுத்துப்பாங்க ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க மினிமம் இருபதுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தைந்துன்னு சொல்லிவிட்டேன் ரிலாக்சேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டேஜுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டேஜுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டிகிரி படித்தவங்க கண்டிப்பாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து முடிச்சிருக்கணும் மற்ற கேண்டடேடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜ் டிகிரியில் உங்களுக்கு அந்த சதவீதம் வந்து மார்க் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி பிடிபிள்யூடி கேண்டடேடேட்ஸுக்கு இரநூறுபா மற்ற ஆல் கேண்டடேட்ஸுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி இதற்கு அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை காப்பி எடுத்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அவங்களுடைய அஃசீஷல் சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான் ஸோ நல்ல சேலரிலேயே ஒரு நல்ல போஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாமிஷன் தான் இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆப்பிடியூடு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது இருக்குது நூற்றி ஐம்பது மார்க்கு நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க ஸோ இதற்கான எக்ஸாமிஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட்ஸாகவே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து எழுதிக்கலாம் இந்தியாவில் இருக்கிற நிறைய ரீஜனவைஸாக கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெயின் சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க பாண்டி பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க பாண்டிச்சேரியிலேயே வந்து எழுதிக்கலாம் ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி அண்ட் வெள்ளூர் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்கள் இதற்கான எக்ஸாம் வச்சு எழுதிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மஸ்ட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் சாரி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ் ஆகும் கண்டிப்பாக ஸோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி நம்ம டெமோ வீடியோ நம்ம சேனல வந்து அப்லோட் பண்ணலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அப்ளை பண்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து வரும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ கூட வந்து சந்திக்கிறேன் நன்றி